ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் மீசை முறுக்கு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனம். உண்மையை சொல்லணும்னா விளையாட்டுறதுக்கு பிறகு விக்ரம் வேதா திரைப்படத்தை விட மீசை முறுக்கு படம் தான் வந்து ரோகிணி ஸ்க்ரீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல்லாக இருந்தது. இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி தேட்டரில் ரெண்டாவது நாள் தேட்டருக்கு போகிறேன். காலக்காட்சி சங்கம் தேட்டரில் பத்மம் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். ஏன் இந்த படத்து மேலே ஒரு சின்ன தவிப்பு இருந்ததுன்னா, கதை திரைக்கதை பாடல்கள் வசனம் இயக்கம் டிராஜன் ஹிப்ஹாப் தமிழ்ன்ற மாதிரி ஒரு பயம் இருந்தது. இன்ஃபேக்ட் நான் வந்து உண்மையை சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து ரிஸ்க் எடுக்க முடியல. ஏன்னா 220 ரூபா கொடுத்து நான் ரிஸ்க் எடுக்க முடியுமா அப்படின்றப்ப சரி ஃபீட்பேக்லாம் பார்க்குறேன், ஓரளவுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி டாக் வந்துச்சு. சரி நம்ம போகலாம், தேட்டர் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் அந்த படத்துக்கு போனேன். நிச்சயமாக வந்து ஹிப்ஹாப் தமிழை வந்து ஏமாத்தலாம், அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு படம் எடுத்துருக்கிறாரு, அவரே டைரக்ட் பண்ணிக்கிறார், அவரே இருக்கிறார், அவரே வந்து இந்த இது பண்ணியிருக்காரு, நடிச்சிருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாரு, எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பயத்தோடு போனேன். நிஜமாக ஏமாத்தலாம். ஹிப்ஹாப் தமிழாவுக்கு இளைஞர்களுடைய நாடி தெரிந்திருக்கின்றது. அதை வச்சு அவர் அழகாக கதையை நோக்கிட்டு போயிருக்கார். இது வந்து ஹிப்ஹாப் தமிழாவுடைய ஓன் கதை. இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற பையன், அவனுக்கு மியூசிக் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட். அப்பா நம்மளை காதலியும் பெரிய நம்பிக்கை வைக்கல அந்த இசை மேலே. அதன் பிறகு வந்து சுற்றி இருக்கிற யாரும் நம்பலை, நிறைய அவமானங்கள் போராட்டங்கள் இதையும் மீறி அவன் நினைச்சது சாய்ச்சானா இல்லை அவன் படித்த படிப்பு வேலை சேர்ந்து போனானா, இதுதான் இந்த படத்துடைய ஒன்றை. ஆனால் அதை ரசிக்கிற மாதிரி எடுத்துருக்கிறது தான் பெரிய விஷயம். காலேஜில் நடந்த சின்ன சின்ன சுவையான சம்பவங்களே வந்து இவங்க வந்து காட்சியில் வந்து கோர்வையாக வச்சுருந்தாலும் கூட அதை ரசிக்கிற அளவுக்கு எடுத்துருக்கிறது பெரிய விஷயம். இன்னொன்று, கிளைமேக்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் வந்து பாடல்கள்லாம் இவர் யூஸ் பண்ண பாடலே போடும்பொழுது ஒரு பெரிய புது ரத்தம் பாய்ச்சப்படுகின்றதுல எந்த மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ ஹிப்ஹாப் தமிழாவுடைய மிகப்பெரிய பலம் அவருடைய கிட்டிஷான ஃபேஸ், அதில் இருக்கிற வெள்ளை சிரிப்பு. அதை நீங்கள் வந்து நீங்கள் அவர் கோபமாக திட்டினா கூட நீங்கள் சிரிச்சு தான் பார்ப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் அவருக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோத்தனமாக இருந்தாலும் கூட அதை வந்து ஒரு ஒரு என்ன அண்டர் பிளேயிலே பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஹீரோத்தனங்கள் வர்றதுலாம் வந்து படத்தில் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அதெல்லாம் சொல்கிறேன், அவருக்கு வந்து இளைஞர்களுடைய நாடி தெரியுது. இன்னொன்று, தியேட்டரில் ஏகப்பட்ட கிளாப்ஸு, எப்போ பார்த்தாலும் கிளாப்ஸு. இன்னொன்று, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுனா அவன் படித்த படிப்பு அந்த டிபார்ட்மெண்ட் சொல்லும்பொழுது படம் பார்க்க வருவோம், அதோட பொருத்தி பார்த்துப்போம். அதை வந்து மிக அழகாக ஒரு ஷாட்டில் வந்து தரையில் அந்த என்ன சொல்கிறது, காலேஜ் தரையில் அப்படியே கேமரா பின்னாடி வரும்பொழுது டிபார்ட்மெண்ட் பேர்லாம் வர்றப்ப தியேட்டரில் பயங்கர கிளாப்ஸ். ஸோ அதான் சொல்கிறேன், ஹிப்ஹாப் தமிழாவுக்கு இளைஞர்களுடைய நாடி தெரிந்திருக்கின்றது. அதை மிக அழகாக யூஸ் பண்ணிக்கிறாரு. நடிப்புலேயே வந்து பெரிய சொதப்பல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோ இயல்பாகவே இருக்கிறாரு. என்ன வருதோ அதை மட்டும் செஞ்சுருக்கிறாரு. மீசையை முறுக்கிட்டு சட்டை போட்டுட்டு வர்றது, அந்த பேக் லைட்டில் வந்து கண்ணாடி போட்டு வர்றது, இந்த வேலைகள்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவேக் படத்தில் நிறைய பஞ்சு டைலாக்ஸு, அதே மாதிரி நாட்டுக்கு என்ன சொல்கிறது, இளைஞர்களுக்கு தேவையான கருத்துக்கள்லாம் சொல்கிறாரு. மிக முக்கியமாக தோக்கறோம் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, எது இருந்தாலும் மீசையை முறுக்கணும் அப்படின்ற மாதிரி, அதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை மிக அழகாக முன்வைக்கிறாரு. திரைப்படத்தில் வந்து ஹீரோயினா ஆத்மிகா அவங்க பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆத்மிகாவோட அவங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்க. அதை விட அந்த சேட்டு கல்யாணத்தில் நடக்கிற டான்ஸ் வந்து ஆடுற பொண்ணுங்களாமே ரொம்ப நல்லா இருக்காங்க. இவங்களும் ஒரு சில இடங்களில் நல்லா இருக்காங்க, ஒரு சில இடத்துல ஒரு மாதிரி இருக்காங்க, பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா நடிக்கவும் செஞ்சாங்க. மிக முக்கியமாக அந்த பிரேக்கப் சீன்ஸில் வந்து அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி யூகே செந்தில்குமார் இந்த திரைப்படத்திற்கான சினிமோகிராஃபி அண்ட் கீர்த்தி வாசன் ரெண்டு பேரும் வந்து சினிமாவாக பண்ணியிருக்காங்க. எல்லா ஷாட்டும் வந்து கலர்ஃபுல்லான ஷாட்டாகவே ட்ரை பண்ணியிருக்காங்க. சக்திமான் மாதிரி வந்து ஆடுற ஷாட்டு, அந்த பினிமில் எடுத்த ஷாட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் செலவுகள்லாம் பண்ணியே பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு வந்து இந்த திரைப்படத்தினுடைய எடிட்டர் வந்து ஃபென்னி ஆலிவர், அவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு. மிக முக்கியமாக சாங்ஸு என்ன சொல்கிறது, ஸ்டேஜ் சாங்ஸில் வந்து கட் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்த விட இயல்பாக ஒரு காலேஜில் எல்லா பசங்களோட போய் ஒரு படம் பார்த்து ஒரு இயல்பு, அதாவது எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் இந்த திரைப்படத்தில் வந்து படம் பார்த்த ஒரு ஃபீல் இல்லாமல் ஒரு காலேஜில் பசங்க கூட ட்ராவல் பண்ண மாதிரியே இருந்தது. எப்போன்னா அந்த அவ்வளோ அடித்த ஒரு கேரக்டர் வந்து காலேஜ் விட்டு வெளியே வேலைக்குன்னு வரும்பொழுது ஃபோன் எடுத்துகிட்டு, தோ சார் தோ சார் தோ ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஓகே நிற்கிறேன் சார்ட்டு அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கேரக்டர் சொல்லிட்டு, அப்போ தான் வாழ்க்கையில் முதல் பயம் வந்தது அப்படின்னு சொல்கிற அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் நான் சொல்லுவேன். ஸோ என்ன சொல்கிறது, 2 மணி நேரம் 16 நிமிஷம் ஓடுற படம், நிறையா எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் போனது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம்னு நான் சொல்லுவேன். ஸோ ஹிப்ஹாப் தமிழாக வந்து நிச்சயமாக வந்து இந்த திரைப்படத்தின் மூலமாக மீசையை வந்து அவரும் முறுக்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா பாடல்கள் கதை எழுதி இயக்கி அது பெரிய டாஸ்க்கு, அது ரொம்ப நல்லாவும் பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஒரு தன்னம்பிக்கை கதையை வந்து ஜெயிக்கிற மாதிரி கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம்.
அவருடைய கதையாகவே இருந்தாலும் கூட அதை எழுதுறதுக்கும் சொல்றதுக்கும் அது செல்லுலாவில் எடுத்துன்னு வரதுக்கும் பெரிய விஷயம். ஸோ ஹிப்ஹாப் தமிழாவுடைய இந்த படம் வந்து ஒரு அடுத்த கட்ட லெவலில் வெற்றின்னு சொல்லுவேன். இன்னொன்று அவருடைய இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தனி ஒரு எல்லா பாட்டுமே பிடிக்கும். அதுவும் காதல் விக்கெட்டு கண்ணாலனே சாங், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகம் அழியும் தோழா, அது நாள் வரும் முன்னே உனை வென்று முடிப்பேன் பாடா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு வந்து முடியும். அந்த பீட் மட்டும் பர்டிகுலர் பீட் மட்டும் ரஹ்மான் பாடின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், அதில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ என்ன சொல்கிறது, அந்த மாதிரி நிறையத்தை அந்த ஆல்பம் ஃபுல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆம்பளை படத்தில் வந்து பழகிக்கலாம், அதில் தான் அந்த இதில் தான் அந்த படத்தில் எண்டில் கூட வந்து சரணம் நான் கேட்பாரு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம் அவருடைய ஆல்பத்தில். ஸோ ஹிப்ஹாப் தமிழா வந்து இந்த படத்தின் மூலமாக வெற்றி பெற்றிருக்கின்றார். ஸோ அவர் வந்து இசையா இயக்கமா என்பதை அவரே முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஜாக்கி சினிமா சார்பாக அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5.75. ஏன்னா தியேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ் 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 கிளாப்ஸ். ஸோ இந்த திரைப்படம் வந்து அவசியம் இளைஞர்கள் வந்து இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்றது ஜாக்கி சினிமாஸுடைய பரிந்துரை. வேற என்ன, மீண்டும் வேறொரு திரைப்பட வீடியோ மசத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் எடுத்து கையில் வச்சுட்டு ஆன் பண்ணி அப்படியே இருக்கும் அவரோட. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுக்கப்புறமும் ஒரு படம் ட்ரை பண்ணி, ஸோ ஏதோ ஒரு விஷயம்